இன்றைக்கி வந்து நான் வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். எல்லாமே பேசிக் தான், ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் போடுறேன். எண்ணெய் எடுத்துக்கோ, கடுகு தாளிச்சுட்டு கடுகு வெடிச்சதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ப்ரௌன் ஆக வேண்டாம், இந்த மாதிரி சாஃப்ட் பிங்கிஷாக வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நறுக்கணும் வெண்டைக்காய். இதெல்லாமே ஹை ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள் கொஞ்ச நேரத்துக்கு, அப்புறமா தான் வந்து மீடியமில் வச்சு இல்லை சிம்மில் வச்சு வதக்கணும். ஃபஸ்ட்டு வதக்கிறது ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வதக்கினா அந்த வெண்டைக்காயில் இருக்கிற அந்த சுட்டு கலக்கலாமல் இருக்கிறது வந்து கொஞ்சம் பச்சைன்னு போயிடும். அப்புறம் வெண்டைக்காய் வந்து ஒட்டையாக சீக்கிரமாக ஆகிடும். அதுக்கு தான் ஹையில் வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோன்னா அந்த ப்ராசஸ் வந்து ஈஸியாக முடியும். சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அந்த காய் வந்து ஒன்றா சேர்ந்துடும். ஆரம்பத்துலேயே சிம்மில் வச்சிடணும். இதே மாதிரி ஒரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஃபுல்லாக விடாமல் கை விடாமல் கலரிட்டே இருந்தால் ஃபஸ்ட்டு அது வந்து வெந்து போடும். வெண்டைக்காய் இது வந்து ஒரு விடாமல் ஒன் மினிட் கலரிட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு சொல்லாம் போடும். இந்த மாதிரி கையிலேயே வச்சு ஒன் மினிட் நல்லா தொடரணும். இந்த சொல்லாம் போடும். வெண்டைக்காய் ஆரம்பத்துலேயே மீடியம் சிம்மில் வச்சுட்டோன்னா அது அப்படியே குழஞ்சு போடுற மாதிரி ஆகும். இந்த ஸ்டேஜில் மீடியம் வச்சுட்டு உப்பு போடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்தா நல்லா வதங்கிடும். பாருங்கள் இந்த ஒட்டையில வந்துருக்கு பாருங்க சீக்கிரமா. உப்பு போட்டு நல்லா வெந்து போட்டு வதங்கி வெந்து போட்டு இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு எதுவுன்னா போடலாம், காரப்பொடி போடலாம், என்னென்னா போடலாம். நான் வந்து இதே சாம்பார் பொடி தான் போடுவேன். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சாம்பார் பொடி போட்டால் இதில் கடலைப்பருப்பு மாவு இருக்கிறது, கடலைப்பருப்பு அரைச்சி இருக்கிறதுனால சீக்கிரமாக இதில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் கூட மாய்ச்சர் வந்து ஈஸியாக அப்சர்ப் ஆகிடும். இன்னும் கூட வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் ஒட்டை ஒட்டையாக ஆகிடும், காய் ஒட்டை ஒட்டையாக ஆகிடும். அதுக்கும் தான் சேர்த்து போடுறோம் சாம்பார் பொடி. சாம்பார் பொடி போட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டோம்னா காய் வந்து ரெடி ஆகிடும். தட்டை போட்டு மூடி ஒரு டூ மினிட்ஸ் வச்சுக்கணும். அவ்வளோதாங்க, காய் பண்ணி நல்லா வெந்து போய் ஒட்டையாக எடுத்து அவ்வளோதான், ஈஸியாக செஞ்சிடலாம். இதுவும் வந்து வித்தின் டென் மினிட்ஸ்க்குள்ளே இருந்து போச்சு.
ஆனால் அதில் ஸ்டார்டிங் வந்து வெண்டைக்காயை கொஞ்சம் ஹையில் வரட்டும், அதுதான். அப்போ தான் அந்த இருக்கிற குழப்பத்தெல்லாம் வந்து ஈஸியாக போயிடும், காயும் சீக்கிரமாக அதே ரெண்டு போயிடும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிடுங்க, லைக்ஸ் கொடுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.